அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உடம்பால் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் மந்திரத்தில் திருமூலர் உடம்பை பற்றி சொல்கிறார். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடம்பு மட்டுமல்ல மனம் ஆரோக்கியமானதா உயிரும் நன்றாக இருக்கும். அதனால தான் அதாவது உடம்பை வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறார். அதனால் ஆரோக்கியமான உணவு முக்கியம். இன்றைக்கி அதனால தான் நம்ம வந்து பல நோய்களை நாம் பார்க்குறோம். என்ன தான் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்தாலும் ஏன் நோய் தீரவில்லை அப்படின்னு சொன்னால் அதை ஆழமாக நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். அதனால தான் யோகா வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்கிறார்கள். உணர்ந்து செய்தல், எதையும் உணர்ந்து செய்தல். இதை தான் பகவத்கீதையில் யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தயக்துவா தனஞ்சய சித்தியோ அசத்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே என்று கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் நம்முடைய அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். எப்படின்னா, நீ வந்து போர்க்களத்துக்கு வந்துட்ட, உன்னுடைய நோக்கம், உன்னுடைய இலக்கு, உன்னுடைய குறிக்கோள் என்ன பண்ணணும், போர் செய்யணும். அதனால் இவங்க உறவினரே இருக்காங்களே, எப்படி நாம் போர் செய்கிறது அப்படின்னு தயங்கக்கூடாது. எத்தனை இடர்பாடு வந்தாலும் உன்னுடைய நோக்கம் போரில் வெற்றி பெறணும். ஆனால் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. உன்னுடைய நோக்கம், உன்னுடைய செயலாக்கம் அப்படின்னு சொல்கிறார். அதேமாரி தான் நம்முடைய பணி, நம்முடைய செயல் எதுவாக இருந்தாலும் நம்ம தீர்க்கமாக மன உறுதியோடு செஞ்சால் அதுதான் யோகம் என்று சொல்கிறார். இந்த இதை தான் உணரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பல விஷயங்களுக்கு காரணம் மனம்தான் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு ஆசன பயிற்சி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து ஹலாசனம், கர்ணபீடாசம், ரெண்டு ஆசனம். ஹலாசனம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது கலப்பை ஆசனம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம தேவையான ஒரு விஷயம், ஏன்னா கலப்பைன்னு சொல்லும்போது நமக்கு என்ன, விவசாயிகள் தான் ஞாபகம் வருவாங்க. நம்ம விவசாயத்தை பார்க்கும்போது அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய உடல் உழைப்பு இருந்தது, இப்போ இல்லை. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் ஒரு ஒரு ஆசன பெயரையும் இயற்கை சார்ந்து வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இது பேர் கலப்பை ஆசனம்னு பேர். இந்த ஆசனத்தை நாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நம்ம செய்யும்போது சவாசனம், சவாசனம் அப்படிங்கிற நிலை அப்படின்னு சொல்லும்போது சாந்தியாசனம், யோக நித்திரைன்னு இன்னொரு பேரும் உண்டு. அதாவது உயர் இரத்த அழுத்தம் நோய் உள்ளவர்கள் இந்த பயிற்சி செய்யும்போது நிறைவடையுது, அதாவது கட்டுப்படுது அந்த இரத்த அழுத்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பயிற்சி செய்யலாம். அது மாதிரி சவாசனத்தில் மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சு உள்ளிழுத்து வெளியிட்டு நாம் வந்து சவாசனத்தில் இருக்கணும். இரண்டு கால்களையும் நம்முடைய உள்ளங்கையால் தலைக்கு மேலே உயர்த்தி, தலைக்கு பின்பு நம்முடைய இரண்டு காலனுடைய விரல்கள் படுமளவு தரையை தொட முடியினாலும் பரவாயில்ல, ஆனால் முயற்சி பண்ணணும். அது மாதிரி பயிற்சி பண்ணுறதுக்கு தான் கலப்பை ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் ஹலாசனம் இன்னொரு பேர். இன்னொன்று வந்து கர்ணபீடாசனம். அது என்ன கர்ணபீடாசனம் அப்படின்னா, இந்த ரெண்டு காலையும் எப்போதும் போல் நான் சொன்ன மாதிரி உள்ளங்கையால் தலைக்கு மேலே உயர்த்தும் போது நம்முடைய இரண்டு காதுகளுக்கு இடையே அந்த காலை வைக்கணும். அப்படி வச்சுனா அதுக்கு பேர் கர்ணபீடாசனம். இந்த பயிற்சியினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த கால் அப்படி தூக்குறதுனால நம்முடைய இரத்த ஓட்டம் வந்து முகத்துக்கு நிறைய போகுது. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம், இரத்த ஓட்டம் அதிகமாக செல்லும்போது நமக்கு வந்து நோய்கள் குறையுது. அதேமாதிரி அதிகமான ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கும் போது நோய்கள் வராமல் தடுக்கலாம். அந்த அடிப்படையில் இரத்த ஓட்டம் அதிகமாக முகத்திற்கு பாய்வதனால் முகம் பொலிவடையுது, அழகு அதிகமாக கூடுதுன்னு சொல்கிறாங்க. உடல் எடை சமன் செய்யப்படுது. அதாவது அதிகமாக தொப்பை இருக்கிறவங்க இந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். எப்படிங்க செய்ய முடியும், தொப்பை இருக்குது எப்படி காலை தூக்குவீங்க அப்படின்னு கேட்பீங்க நிச்சயமாக. அதுக்கு என்ன பண்ணலாம், சுவரை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விதமான சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அது தவிர்த்து இரண்டு தலையணையை வச்சுட்டு நம்ம காலை தூக்கி பயிற்சி செய்யலாம். அதனால தான் பூர்வ ஹலாசனான்னு சொல்லுவாங்க, அதாவது பாதி ஹலாசன நிலையில் கூட பண்ணலாம். இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல காலை தூக்குறதுக்கே நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கணும். ஏன்னா எதுவுமே சிறிய அளவில் முயற்சி பண்ணால் நிச்சயமாக வெற்றி அடையும். அது மாதிரி நம்ம பயிற்சி செஞ்சு பண்ணலாம், பலன் பெறலாம். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹலாசனத்தில், அதாவது நுரையீரல் சம்பந்தமான சிக்கல்கள். அதாவது நுரையீரல்னு சொன்னாலே இப்போ பெரும்பாலும் ஏற்படக்கூடிய விஷயம் தானே ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகமான பாதிப்பு, அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை, இதன் காரணமாக கூட நோய் ஏற்படுகிறது. அதனால் அதுலேருந்து விடுபடலாம். இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும், கல்லீரல் கணையம் மண்ணீரல், இதை வந்து பலப்படுத்துகிற ஆசனம் ஹலாசனம். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணி நிச்சயமாக பயன் அடையலாம்.
இன்னொன்று கர்ணபீடாசனம். கர்ணபீடாசனத்தினுடைய அடுத்த பயன் என்ன, முதுகெலும்பு நல்லா முறுக்கு எடுக்குது. ஏன்னா அப்படி காலை வந்து இரண்டு காலையும் நல்லா விரித்து நம்முடைய காது இடையே வைக்கிறதுனால காதினுடைய பகுதியில் வைக்கும்போது நம்முடைய முதுகு எலும்பு நல்லா வலிமையாகிடுது. அதாவது வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய முதுகு தண்டு தேய்மானம் வராமல் தடுக்குது அலாசனம், அதுக்கப்புறம் கர்ணபீடாசனம். அதனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன், இது மாதிரி நம்ம இந்த பயிற்சி செய்கிறதுனால இளநரை வராமல் தடுக்கும். அதாவது இளமையாக இருக்கணும்னு நினச்சா நான் சொன்ன ஏற்கனவே சர்வாங்காசனம் மாதிரி அலாசனமும் செய்யலாம். இந்த பயிற்சியை நம்ம செஞ்சு பயனடையலாம். சரி, இப்போது இதை எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? இப்பொழுது அலாசனம் கர்ணபீடாசனம் பயிற்சியை எவ்வாறு செய்யலாம் என பார்க்கலாம். அதற்கு முன்பாக வஜ்ராசனத்தில் அமர்ந்தவாறு சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சு காற்றை உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் வெளியிடுதல் வேண்டும். 1, 2, 3. பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு பக்கவாட்டில் திரும்பி சவாசனத்தில் அமரவும். அவ்வாறு சவாசனத்தில் படுக்கும் பொழுது நம்முடைய முழு கவனமும் மூச்சு பயிற்சியில் இருக்க வேண்டும். சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது பயிற்சியை தளர்த்தி கொண்டு உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் புட்டத்தின் அடியில் வைத்து இரண்டு கால்களையும் ஒரே நேரத்தில் உயர்த்தி தலைக்கு பின்புறமாக வையுங்கள் முடிந்தளவு. இந்த பயிற்சிக்கு பெயர் ஹலாசனம். தமிழில் கலப்பை ஆசனம் என்று சொல்வார்கள். இந்த பயிற்சியை நாம் 15 எண்ணிக்கை முதல் 30 எண்ணிக்கை வரை செய்யலாம். முடிந்தளவு கால் முட்டியை மடிக்காமல் நன்றாக நம்முடைய கால் விரல்கள் தரையில் படும்படி வைத்தல் அவசியம். இவ்வாறு செய்யும்போது நம்முடைய முழு கவனமும் மூச்சு பயிற்சியில் இருக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு சவாசன நிலைக்கு வரலாம். சவாசன நிலைக்கு வந்து கண்களை மூடிய நிலையில் சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். மூச்சுக்காற்றை மெதுவாகவும் முழுமையாகவும் உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் வெளியிடுங்கள். 1, மூச்சுக்காற்றை உள்ளிடுங்கள், வெளியிடுங்கள். 2, மூச்சுக்காற்றை உள்ளிடுங்கள், மூச்சுக்காற்றை வெளியிடுங்கள். மீண்டும் இதே பயிற்சியை செய்ய இருக்கிறோம். முன்பு கூறியதைப் போலவே உள்ளங்கையை புட்டத்தின் அடியில் வைத்து இரண்டு கால்களையும் மெதுவாக உயர்த்தி தலைக்கு பின்புறமாக கால் விரல்கள் படும்படி தரையில் வைக்கவும். பயிற்சியை தொடங்கலாம். இந்த பயிற்சியை செய்யும்போது நம்முடைய முழு கவனமும் பயிற்சியில் இருத்தல் அவசியம். இப்பொழுது இரண்டு கைகளை நன்றாக கோர்த்து கொண்டு முதுகுப்புறத்தின் எதிர்ப்புறத்தில் வைக்கிறோம். சில வினாடிகள் இந்த பயிற்சியில் இருத்தல் அவசியம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு சவாசனத்திற்கு வரவும். இப்பொழுது பயிற்சியை செய்ய இயலாதவர்கள் பாதி அலாசன பயிற்சியில் செய்யலாம். இப்பொழுது பாதி அலாசன பயிற்சி அர்த்த அலாசனா, அதற்கு இன்னொரு பெயர் பூர்வ அலாசனா. இப்பொழுது பயிற்சியை தொடங்கலாம். முன்பு கூறியதைப் போலவே உள்ளங்கையை புட்டத்தின் அடியில் வைத்து இரண்டு கால்களையும் மெதுவாக உயர்த்தி பாதி அலாசன பயிற்சியில் இருங்கள். பயிற்சியை தொடங்குங்கள். 1, 2, 3. கைகளை தாங்கிய நிலையில் புட்டத்தை பிடித்தவாறும் இருக்கலாம். 1, 2, 3, 4. பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொள்ளுங்கள். இப்பொழுது சவாசன பயிற்சிக்கு செல்லலாம். சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது கர்ணபீடாசனா என்கிற பயிற்சிக்கு செல்வோம். முன்பு கூறியதைப் போலவே
உள்ளங்கை பிட்டத்தின் அடியில் வைத்து இரண்டு கால்களையும் ஒரே நேரத்தில் உயர்த்தி தலைக்கு பின்புறமாக வைக்காமல் தலையின் பக்கவாட்டில் உங்களுடைய இரண்டு கால்களையும் மடிக்க வேண்டும். உங்களுடைய இரண்டு கைகளை தாங்கிய நிலையில் இருத்தல் அவசியம். இதன் பெயர் கர்ண பீடாசனம். இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, சிவலிங்க ஆசனம். இந்த ஆசன பயிற்சியை நாம் 10 எண்ணிக்கை முதல் 20 எண்ணிக்கை வரை செய்யலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு சவாசன பயிற்சிக்கு வாருங்கள். இப்பொழுது சவாசன பயிற்சியில் இருக்கும்போது மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சுக்காற்றை உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சுக்காற்றை வெளியிடுங்கள். இந்த பயிற்சியை இன்னொரு முறை செய்யலாம். உள்ளங்கையை பிட்டத்தின் அடியில் வைத்து இரண்டு கால்களையும் ஒரே நேரத்தில் உயர்த்தி தலைக்கு பின்புறமாக உங்களுடைய காலை பக்கவாட்டில் வைத்து கர்ணபீடாசன பயிற்சிக்கு தயாராகுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்பொழுது பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு சவாசன நிலைக்கு வாருங்கள். பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு கை கால்களை நன்றாக தளர்த்திய நிலையில் கண்களை மூடிய நிலையில் மூச்சுக்காற்றை மெதுவாகவும் முழுமையாகவும் உள்ளெடுத்து மெதுவாகவும் வெளியிடுங்கள். பயிற்சியினை முழுமையாக தளர்த்தி கொள்ளலாம். எப்படி செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். சரி, இதை நம்ம வீட்டில் செஞ்சு நிச்சயமாக பயனடைவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.